கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார் செங்கடலை நீர் பிறந்தே உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே செங்கடலை நீர் பிறந்தே உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே நீ நல்லவ சர்வ வல்லவ என்றும் வாக்கு மாறாதவ நீ நல்லவ சர்வ வல்லவ என்றும் வாக்கு மாறாதவ இரண்டாவது ஒரு ஒரு ஈர்ப்பின் சக்தி எடுத்துக்கொண்டால் சாத்தான். ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் 24:22 வாசிக்கும் போது தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பக்கம் பரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிற போது தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பரிசமாக்குகிறான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இது சாத்தானை குறித்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய பலத்தினாலே வல்லவர்களை, மைட்டி பீப்புள்ஸ், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை தன் பரிசமாக்குகிறான் என்றால் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகிறான், தன்னுடைய கருவியாக்கிக் கொள்ளுகிறான். Satan is an evil force. The whole world is influenced by the wrong current of devil. சாத்தானுடைய ஒரு மோசம் போக்கும் சக்திக்குள் உலகம் என்ன செய்திருக்கு, நிறைந்திருக்கிறது. அனனியா, சப்பிரா, தேவர் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன், தேவர் அனாயிண்டட் பீப்புள், ஆகையால் தான் ஒரு சாக்ரிஃபைஸ் கிறிஸ்டியன். வேதத்தில் வாசிக்கிறோம், தே ஃபெல் இன் தி ஸ்னேர் ஆஃப் டெவில், அவர்கள் சாத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்தார்கள். தே ஃபெல் டவுன் இன் தி கரண்ட் ஆஃப் சாத்தான், சாத்தானுடைய சக்திக்குள் விழுந்தார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். 12 சீசர்கள் நல்ல கணக்கு தெரிந்தவர் யார்தான், யார்தான் சொல்லுங்க? ஏன்னா அவன் கொஞ்சம் நல்ல படித்தவன், அவன் யூதேயாவில் வளர்ந்தவன், எருசலேம் சுற்றுச்சூழலில் வளர்ந்தவன். அவனிடத்தில் தான் பணம் என்று சொல்ல ட்ரெஷரர் பொறுப்பு அவனுக்கு தான் செய்யப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 வருஷம் இயேசுவும் போதனையெல்லாம் கேட்டான், நல்ல வார்த்தைகளை எல்லாம் கேட்டான். ஊழியத்தில் இயேசுவோடு 3 வருஷம் சுற்றி கொண்டிருந்தான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசு அவன் உள்ளத்துக்குள் நுழைந்தான். He was deceived by the influence of Satan. சாத்தானுடைய ஒரு வல்லமைக்கு, சக்திக்கு, சக்தியினால் வஞ்சிக்கப்பட்டான் என்று எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 2:20 பால் 2 ஊழியக்காரருடைய பெயரை சொல்லுகிறார், இமேனேயும் அலெக்சாண்டரும். தேவர் குட் ப்ராஃபட் ஒன்ஸ் அப்பான் டைம், பவுலுடைய காலத்துக்கு சற்று முந்தின காலத்திலே நல்ல ஊழியம் செய்தவர்கள். பட் தேவர் டிசீவ்ட் பை த டெவில், ஆகையால் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, என்ன செய்யாதீர்கள், இடம் கூடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் எப்பொழுதுமே, மிஸ்டர் சாத்தான், ஐ ஆம் கம்மிங் டு டிசீவ் யூ என்று நேரடியாக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று யாரிடத்தையும் ஒரு கருத்த உருவத்தில் கரடிய போல என்ன செய்ய மாட்டான், என்ன செய்ய மாட்டான். சில கருப்பா கரடிய பிசாசு நினைத்து விடுவார்கள், அப்படி ஒரு அப்படி ஒரு தோற்றத்தில் என்ன செய்ய மாட்டான். நான் மிஸ்டர் சாத்தான் வந்திருக்கிறேன், உன்னை ஏமாற்றுவதுக்காக வந்திருக்கிறேன் என்று டைரக்டா என்ன செய்ய மாட்டான், வர மாட்டான். ஆல்வேஸ் ஹி வில் கம் அண்ட்
God's people in the form of man and woman or in any form ஏதாவது ஒரு தோற்றத்தில் என்ன செய்வான் வருவான். ஒருமுறை இயேசுவிடத்திலே பேதுருவின் மூலமாய் வந்தான். இயேசு தனக்கு வரக்கூடிய எருசலேமில் படக்கூடிய பாடுகளை எல்லாம் சொல்லும் போது அவன் இயேசுவை தனியா கொண்டு போய் இயேசுவை கடிந்து கொள்ள ஆரம்பித்தான். இது உமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார், எனக்கு பின்னாலே போ சாத்தானே. பேதுருவே எனக்கு பின்னாலே போன்னு சொல்லல. அந்த இடத்திலே அந்த தருணத்தில் பிசாசானவன் பேதுருவினுடைய வார்த்தையின் மூலமாய் வருகிறான். பேதுருவை தன் சீசன் தன்னோடு இருந்தவன் கெட் பிஹைண்ட் மீ சாத்தான் என்று சொல்லி அவனை சொல்வதை பார்க்கிறோம். ஏவாளிடத்தில் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்தான். இந்த ரூபத்தில் வந்தான், சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்தான். இந்த ஃபார்ம் ஆஃப் எ சர்பன் இயேசு சொன்னார், நீங்கள் இந்த கனியை புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே என்ன செய்வீங்க. சாத்தா வந்து சொன்னா, நீங்க இதை புசிக்கும் போது சாக மாட்டீர்கள், நீங்க கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களை போல் இருப்பீர்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை விட பிசாசின் வார்த்தையை ஏவாள் நம்பினார். Anybody who teach against the written word of God is devil agent. வசனத்துக்கு விரோதமாக போதிக்கிறவர்கள் பெரிய அப்போஸ்தல தோற்றத்தில் இருந்தாலும் அவர்கள் யாரு, சாத்தானுடைய ஏஜெண்டுகள். எழுதப்பட்ட வசனத்துக்கு எதிரடையாக போதிக்கிறவர்கள் நூதன போதனம் என்ற நிலையில் எதை போதித்தாலும் அவர்கள் தே ஆர் டெவில் ஏஜென்ட்ஸ். தைரியமாக சொல்லலாம். பொதுவாக இந்த நாட்களில் யூடியூப்ல ஒரு செய்திகள் பரப்பப்படுகிறது, ஸ்தோத்திரம், தசம பாகம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சமயத்திலே கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்னாடா பண்டே கோஸ் பெரிய மீட்டிங் நடந்தது. எத்தனையோ நல்ல காரியத்தை மக்களுக்கு போதிக்கலாம். நான் பார்த்தேன், அதிலே ஒரு பெரிய வேன்ல ஒரு பெரிய பேனர் எழுதி வைத்து தசம பாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு பெரிய வேனில் என்னது ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஃப்ளக்ஸ் கட்டிவிட்டு அதையே டிராக்டாக கொடுத்தார்கள். மக்களுக்கு நற்செய்தியாக சொல்ல வேண்டிய எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. ஸோ இது எதை காட்டுகிறது, கொடுக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. தேவ மக்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஊழியம் அபிவிருத்தி அடையவும் கத்தர் அதை பழைய புதிய ஏற்பாட்டில் அங்கீகரித்து சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த வார்த்தைக்கு எதிராக போதிக்கிறவர்கள், போதி கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட் தே ஆர் டெவில் ஏஜென்ட்ஸ். பெரிய அப்போஸ்தலர் இருந்தாலும் சரி, பவுலே சொல்லுகிறார், நான் ஆயிருந்தாலும் சரி, எழுதப்பட்ட வார்த்தைக்கு விரோதமாக எவன் கூறினாலும் அவன் யார்தான், பிசாசினுடைய தூதர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசு உடைய சக்தி தந்திரம் முக்கியமானது. அவன் பலரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக பல பொறிகளை போல சில கருவிகளை பயன்படுத்துவான். அடிக்கடி ஒரு குருவி ஒரு வலையில் சிக்கிறது. குருவிக்கு கடவுள் போஷிக்கிறவர், ஆகாயத்து பறவை எல்லாம் என்ன செய்கிறவர், போஷிக்கிறவர். ஆனால் புத்தி இல்லாத பறவை, ஆண்டவரை நம்பாத பறவை, வேடன் வைத்திருக்கிற சில தானியங்களை பக்கத்தில் போட்டுட்டு அங்கே சுருக்கு வச்சிருப்பான். எல்லா விதத்திலையும் நம்புகிறவர்கள் இருக்கிறார், நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். காக்கை குஞ்சுகள் தன் ஆகாரத்துக்காக கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அப்ப எல்லா பறவைகளையும் போஷிக்கிறவையாதான், ஆண்டவர் போஷிக்கிறார் என்று நம்பாதபடிக்கு அதுல சில அதற்கு
கவர்ந்தெடுக்கக்கூடிய நல்ல விரும்பத்தக்க ஆகாரங்களை போல சில தானியங்களை போடப்பட்டிருக்கும் போது அதை பார்த்து தானியத்துக்காக போகக்கூடியது கண்ணில என்ன செய்யுது? மாட்டிக்கொள்ளுகிறது. பெரிய திமிங்கல வேட்டைக்கு போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? செத்த ஒரு மீனை கட் பண்ணி அப்படியே ஒரு ஊக்கில வைத்து போடுகிறார்கள். திமிங்கலத்துக்கு வேட்டையாட தெரியாதா? அது எத்தனையோ மீன்கள் நிறைந்த கடலுக்குள்ள தான் கிடக்கு. அது வாயை திறந்தா அநேக மீன்கள் வாய்க்குள்ள போவுக்கு ரெடியா இருக்கு. ஆனா இந்த தூண்டில் போடக்கூடிய ஒரு இரத்தத்தினுடைய வாசனை, ஒரு சிறிய மீன் துண், இது இல்லாம அது எவ்வளவு இறை தேட முடியும்? ஆனால் அதை பிடிப்பதற்காக அங்கே ஒரு ஊக்கு இருக்கிறது என்பதை புரியாமல் அதில் என்ன செய்து மாட்டிக்கொள்ளுகிறார். இது போலத்தான் எல்லாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு ஒரு பொல்லாதவன். அவனிடத்திலே அநேகரை மயக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிற தாவீது பல இடங்கள் ரெண்டு இடத்துல பிசாசினுடைய காரியத்தில் விழுந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Many good Christians fall in the current of Satan. ஆண்டவருடைய கரண்ட், அந்த சக்தியின் மத்தியில் வாழக்கூடிய வாழ தெரிந்து கொண்டால் மற்ற ராங் கரண்ட்ல நாம ஈர்க்கப்பட மாட்டோம். சோ அதுல குறைவுபடும் போதுதான் பிசாசினுடைய வஞ்சகத்தில் விழக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு உண்டாகிறது. அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும் தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.